உங்கள் வீட்டில் தர்பை போல் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டி அனைவருக்கும் வணக்கம் தர்பை போல் நம் வீட்டில் இருந்தால் எத்தகைய நன்மைகளை நாம் அடைய முடியும் என்று பார்ப்போம் தர்பையின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் நடுவில் மகாவிஷ்ணுவும் நுனி பாகத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கின்றனர் இதற்கு நீர் இல்லாமல் வளரும் ஆற்றல் உள்ளது மேலும் இதற்கு அமிர்த வீரியம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு நமது வீட்டை நேர்மறை சக்திகள் மட்டுமே ஆட்கொள்ள இந்த தர்பையை ஒற்றைப்படையில் எடுத்து நமது வீட்டின் முன் வாசலில் கட்டிவிடலாம் அவ்வப்பொழுது இதில் சிறிதளவு நீர் தெளித்து வர அது ஈரப்பதத்துடன் இருக்கும் பொழுது அதற்கு செல்வத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் நமது வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லாத செல்வம் வந்து சேரும் என்றும் நம்பப்படுகிறது பொதுவாக கிரகண காலங்களில் நாம் இதனை பயன்படுத்துவது வழக்கம் அதே போல் சுப காரியங்களுக்கும் திதி தர்பணம் கொடுக்கும் பொழுதும் நாம் தர்பையை பயன்படுத்துவது வழக்கம் மேலும் இந்த தர்பைக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் சக்தியும் உள்ளது சிறுநீரகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் தர்பை பாயில் படுத்து வர அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் தர்பையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குடிக்கும் நீரில் போட்டு குடித்து வர உடல் சூடு தனியும் சர்க்கரை நோயாளிகள் இந்நீரை குடித்து வர சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் கெட்ட கெட்ட கனவுகளால் அவதிப்படுபவர்கள் சிறிதளவு தர்பையை உங்கள் தலையணிக்கு அடியில் வைத்து உறங்கி வர நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும் தர்பை பாயில் படுத்து வர மன உளைச்சல் குறைவதோடு நம்மை பிடித்த தரித்திரமும் நீங்கும் தர்பை போட்ட நீரை குடிப்பதாலும் தர்பை பாயில் படுப்பதாலும் நமது ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய பதிவின் மூலம் தர்பை புள்ளின் மகிமையை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம் செல்வ வளத்துடனும் நோயற்ற வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களும் இந்த தர்பையை பயன்படுத்த தவறாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த பதிவை கேட்ட பிறகு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெள்ளக்கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் மூர்த்தியை வழிபட நிறைய செல்வங்களை அவர் அள்ளித்தருவார் தருவார் என்பது ஐதீகம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலரால் அலங்காரம் செய்த குரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் உச்சரிக்க சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் மேலும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால்